ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய சான்ஃபிட்ஸ் ஃபவுண்ட்ரிஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் வந்து சிஎன்சி மிஷின் ஆப்ரேட்டர் பதவிக்கான ஜாப் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், இதுக்கு என்னென்ன கல்வி தகுதி வேணும், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபுல்லாக பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இதோட கல்வி தகுதி என்ன அப்படின்னா, நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்கலாம், இல்லை ஐடிஐ, இல்லைன்னா பிஇயில் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட், இசிஇ, IEEE, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட், ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்து நீங்கள் படிச்சிருந்துருக்கணும். எப்போ முடிச்சிருக்கணும் அப்படின்னா 2018, 2019, 2020 முடித்தவங்க வந்து இதற்கு எலிஜிபிள். வயது வரம்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18லேருந்து 28 வயசு வரைக்கும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதோட சம்பளம் என்னென்னு பார்த்துடலாம். சேலரி பார்த்தீங்கன்னா ஐடிஐக்கு வந்து 11,180 ரூபாய் சொல்லியிருக்காங்க. டிப்ளமோவுக்கு வந்து 12,280 சொல்லியிருக்காங்க. பி முடித்தவங்களுக்கு வந்து 13,000 சொல்லியிருக்காங்க. இப்போ இன்னும் அடிஷ்னலாக சில பெனிஃபிட்ஸ் கொடுக்காங்க. என்னென்னா கேன்டீன் ஃபெசிலிட்டி இருக்குது, ப்ளஸ் அதோட உங்களுக்கு ஓவர் டைம் ஃபெசிலிட்டியும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் எங்கே அப்படின்னா, கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய சூலூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் ஜாப் லொக்கேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதோட ஷிஃப்ட் டைமிங் பார்த்துலாம், ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டு தான். காலையில் 8 மணிலேருந்து ஈவினிங் 4 மணி வரைக்கும் ஒரு ஷிஃப்ட் இருக்கும். ஈவினிங் 4 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் ஒரு ஷிஃப்ட் இருக்கும். அடுத்து 12 AM லேருந்து 8 AM வரைக்கும் ஒரு ஷிஃப்ட் இருக்கும். இப்போ இதோட தொலைபேசி எண் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தொலைபேசி எண்ணுக்கு வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா, இந்த நம்பருக்கு கால் பண்ணி எங்கே இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக கேட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த ஜாப்பை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.